திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற்பெருவார்க்கும் பீடும் பிறக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் ஆணை முகத்தோனே ஆதலால் கூப்பும் பிரதம் கை வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகர. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். ஒவ்வொரு விஷயத்துலையும் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தை எடுத்துட்டோம்னா ஜெயிக்கிறதுக்கு பெயர் என்ன அப்படின்னா செல்வம் தான் எல்லாம் சொல்லுவாங்க. நான் நிறையா சம்பாதிக்கணும் சார், நான் நல்லா ரொம்ப நல்லா லைஃப்பில் வந்து லீட் பண்ணணும் அப்படின்னா என்னுடைய சம்பாத்தியம் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. சரி, நம்ம சம்பாதிச்சிட்டோம், எங்கே கொண்டு வரோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, சம்பாதிச்சதை வீட்டுக்குள்ளே கொண்டு வருவோம். அந்த வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த காசு தங்கும். அந்த மகாலட்சுமி கடாட்சம் இல்லைன்னா வர்ற காசு பூரா செலவாகிட்டே இருக்கும். அப்போது என் வாழ்க்கையில் எனக்கு வந்து பணம் தங்கணும், இந்த வீட்டுக்குள்ளே பணம் தங்கணும், நான் என்ன பண்ணுவேன், நான் என்ன பண்ணுறது, இதைத்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதற்கு பேர் லக்ஷ்மி தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க. லக்ஷ்மி தீபம்னா என்ன, இந்த லக்ஷ்மி தீபத்தை எப்படி ஏற்றுறது, இதைத்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் மண் சுட்டி தீபம் வச்சுட்டுருப்பேள் வீட்டில், இல்லைன்னா சின்ன சின்ன தீபத்தை வச்சுட்டுருப்பேள், அந்த திரி வச்சுட்டுருப்பேள், அந்த திரியில் மஞ்சளை லேசாக தடவிக்கோங்க, மஞ்சளை லேசாக தடவிக்கோங்க, நெய் விட்டுக்கணும். அந்த தீபத்துக்கு சுற்றிலும் பார்த்துட்டு இல்லை அப்படின்னு சொன்னால் சந்தனம் குக்குமம் எடுக்கணும். கீழே வீட்டுக்கு வெளியில் கிடையாது, வீட்டுக்குள்ளே அந்த வாசப்படிக்கு உள்ளே சின்ன கோலமாக போட்டுக்கணும், அரிசி மாவு பொடியில் போட்டுக்கணும். அடி கோலமாக போட்டுண்டு ஒரு வெத்தலையை வச்சுட்டு அந்த வெத்தலைக்கு மேலே இந்த தீபத்தை ஏற்றணும். எப்படி ஏற்றுறது, அதாவது கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி அந்த தீபம் இருக்கணும். அப்படி நிலக்கு ஏற்றும் போது மகாலட்சுமி வேண்டிட்டு ஏற்றணும். இப்படி தினந்தோறும் சந்தி வேளையில், அதாவது சாயந்தர வேளையில் இந்த லக்ஷ்மி தீபத்தை நீங்கள் ஏற்றி பாருங்கள். ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கறதாக இருந்துருக்கும், உங்களுக்கே புரிய வரும் லக்ஷ்மி தீபத்தினுடைய மிகப்பெரிய மாற்றத்தை. அதே விளக்கை வந்து நான் டெய்லி பயன்படுத்தலாமா, தாராளமாக பயன்படுத்தலாம். அந்த வெத்தலை எடுத்து செடியில் போட்டுடலாம், அடுத்த நாள் வேறு வெத்தலை. இப்படி தொடர்ந்து நீங்கள் செய்து பாருங்கள், மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்குள்ளே நிகழக்கூடியதாக இருக்கும். இந்த லக்ஷ்மி தீப வழிபாடு வாழ்வில் செல்வத்தை பெருக்கும் அற்புத வழிபாடு. இன்றைய நிகழ்ச்சியில் லக்ஷ்மி தீபத்தை பற்றி பார்த்தோம். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறப்புகள் பற்றி நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். அதை தெரிந்து கொண்டு நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தும் பொழுது மிகப்பெரிய மாற்றத்தை உணர முடியும். மீண்டும் சந்திப்போம். வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகனு கரகரோகரா. நன்றி, நமஸ்காரங்க. ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் இந்த சேனல் மூலமா நாங்கள் கொடுக்குற பயனுள்ள தகவல்கள் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும்.